Hi, welcome to Hara Tailors. In this video, we will see embroidery designer saree designing blouse tekla abindradha paaka porom. Saree la irukka color ye nama extra cloth eduthu eppadi stitch pannalam abindradha idhula paakalam. Video va skip pannama paranga, appo dhaan ungalku mulusa puriyum. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கனா ஃபியூச்சர்ல இருக்கிற எல்லா வீடியோஸ் நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாமா. இப்போ இது பாத்தீங்கன்னா இது சிந்தெடிக் ஃபேன்சி saree. இதல பாத்தீங்கன்னா இது வந்து லைட் பேஜ் கலர் கொடுத்திருக்காங்க. இதல வந்து 골든 கலர், yellow, orange, green சொல்லிட்டு நிறைய மல்டி கலர்ஸ் மாதிரி இதல வந்திருக்கு. பார்டர்ஸ் பாத்தீங்கன்னா orange கலர்ல கொடுத்திருக்காங்க. இப்போ இது மாதிரி சாரீக்கு நம்ம எது மாதிரி டிசைன் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றா போட்டு பண்ணும்போது தான் இந்த பிளவுஸ்க்கு ரொம்ப லுக்காக இருக்கும். அதனால் நம்ம போட போகிற டிசைனுக்கு எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான பேட்டர்ன் வந்து நீங்கள் நார்மல் பிளவுஸ் பேட்டர்ன் போட்டுடுங்க. கீழே மடிக்கிறதுக்கு துணி விட்டுடுங்க. துணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அகலம் வந்து 3 inches எடுத்திருக்கேன், நீளம் வந்து 9 inches எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு முடிச்சுட்டு நீங்கள் மேல் பக்கத்துலேருந்து இப்படி வளைவாக கொண்டு வந்து கீழேருந்து ஒரு 1 inch கேப் விட்டுடுங்க. அதாவது நீங்கள் மடிக்க விட்டுருக்க துணியை தவிர்த்து ஒரு 1 inch கேப் விட்டுட்டு இதை எடுத்துகிட்டு போய் இது மாதிரி பாட் ஷேப்பில் இங்கே சேர்த்துடுங்க. சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம இங்கே பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ்லேருந்து இப்படி பென்வுக் நெக்குக்கு எப்படி நம்ம உள் பக்கமாக வரைவோமோ அதே மாதிரி இப்படி வரைஞ்சிருங்க. இது வரைஞ்சதுக்கப்புறமா இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்கை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக் இப்படி கிடைக்கும், பெரிய பாட் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இதை முதல்ல நீங்கள் லைனிங் துணியில் கட் பண்ணிவிட்டு மெயின் பீஸில் வச்சு தைக்கும் பொழுது கழுத்து பக்கமாக இப்படி காலளவு வச்சு தைச்சு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன நாட்ஸ் கொடுத்துட்டு துணியை மேல் பக்கம் திருப்பி மேல் தையில் போட்டுடுங்க. இப்போ இது மாதிரி தைச்சு முடிச்சிருக்கோம். இது சாரீல வர கிளாத்துன்றதுனால ரொம்ப மெலிசா இருக்கும். அதனால கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது அந்த கேன்வாஸை இது மாதிரி ஒட்டை கட் பண்ணிடுங்க. கடைசியாக நம்ம இதுக்கு மேலே லேஸ் வைக்கும்பொழுது இந்த கொஞ்சமாக தெரியுற கேன்வாஸ் கூட நமக்கு லேஸ் மூலியமாக அது தெரியாமல் போயிடும். இப்போ இது மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சென்டரில் இருக்க பீஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் இந்த பென் புக் மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி கட் பண்ணணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பீசஸ் கிடைக்கும். இப்போ இந்த பீஸை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் மாதிரி வருது இல்லையா, இந்த லீஃபை இதை அப்படியே இங்கேருந்து இதை அப்படி கண்டினியூ பண்ணுறோம். இப்படி இப்படி மேலே ஏறி வர மாதிரி இப்படி போகிறோம். இப்போ இதை நம்ம பாதியாக கட் பண்ணிட போகிறோம். கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இது என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கேன்வாஸில் இது வரையும் பொழுது இந்த வளைவு வருது பார்த்தீங்களா, இந்த வளைவை ஒரு காலளவு எக்ஸ்ட்ராவாக விட்டு இந்த வளைவை மட்டும் வரைஞ்சிக்கணும். மற்றபடி அவுட்டரில் இருக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 1 inch எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி கேன்வாஸில் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட டைரக்ஷன். எப்போவுமே நீங்கள் இது மாதிரி 2 pieces கட் பண்ணும்போது முதல்ல ஏரோ மார்க் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ இது முடிஞ்சிச்சு. இந்த சைடில் இருக்க பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஒரு 1 inch எக்ஸ்ட்ராவாக எடுத்து அவுட்டரும் 1 inch எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. மேலே மட்டும் காலளவு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும். இப்போ இதை வச்சு இது பண்ணும்பொழுது இது இப்படி போகும், இது இப்படி வரும். இப்போ இந்த பீசஸ்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம சாரீயில் இருக்க கலர்ஸ், அதாவது நான் என்ன கலர்ஸ் எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் கிரீன் கிராஸ் பீஸ் எடுக்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து மல்டி கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பீஸ் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து இப்படி வளைவாக வர்றதுனால கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம இது பண்ண போகிறோம். 2 inch அகலத்துக்கு நீளமாக பீஸ் கட் பண்ணிடுங்க. கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அது இப்படி பாதியாக மடிச்சு தைச்சிருங்க பார்த்தீங்கன்னா. இதில் வந்து இந்த ஆரஞ்சையும் இந்த க்ரீனையும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீஸை எப்படி நம்ம வச்சு இதை தைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்வாஸில் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கேன்வாஸை ஒரு லைனிங் பீஸ் மேலே வச்சு அவுட்டரில் தைச்சிடுங்க. தச்சு முடிச்சதுக்கப்புறமா இது கிராஸ் பீஸ்ன்றதுனால உங்களுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்கும். இது மாதிரி நம்ம தச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலேயே இப்படி வச்சு நம்ம தையல் இங்கே போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஆரஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டாவது க்ரீன் வைக்கும்பொழுது
நம்ம ஒரு அளவு விட்டோம்னா அதே அளவை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ இது மாதிரி வச்சுட்டு இதையும் தொடர்ந்து தைக்க போறோம். இதே மாதிரி தொடர்ந்து இந்த கிளாத் வரைக்கும் தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு பீஸையும் எப்படி அட்டாச் பண்றதுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸ்லயும் கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பெரிய பீஸ் எடுத்து இது மாதிரி இப்படி வச்சு முதல்ல செட் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம பேப்பர் பேட்டர்ன் இருக்கியா அதை இப்படி வச்சு நம்ம சரியா கண்றத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல எப்படி தையல் போடணும்னா இந்த ஃபர்ஸ்ட் பீஸ் இருக்கு பாத்தீங்களா, இது இப்படி ஓபன் பண்ணிடணும். இப்படி ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து இது வரையில மட்டும் ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுடணும். டபுள் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம இப்படி மூடி விட்டுருவோம். மூடி விட்டதுக்கு அப்புறம் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்னை இப்படி மேலே வச்சுட்டு இந்த அவுட்லைனை முதல்ல வரைஞ்சிடுங்க. அவுட்லைனை வரைஞ்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம மெயின் பீஸ் இதில் எப்படி வச்சு அட்டாச் பண்றதுன்றத பார்க்கலாம். இப்போ இது மாதிரி தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே தச்சு வச்சிருக்கீங்க இல்லையா மெயின் பீஸ், அந்த மெயின் பீஸ்ல சென்டர் மார்க் பண்ணிடுங்க. இந்த பீஸ்ல சென்டர் மார்க் பண்ணி முதல்ல சென்டரையும் சென்டரையும் ஒன்னா இப்படி வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு கோணல் மாணல் இல்லாம அப் அண்ட் டவுன் இல்லாம வரும். இப்போ இத முதல்ல பின் பண்ணிக்கணும். இது மாதிரி பின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஓரமா இப்படி தையல் போட்டு முடிச்சிருங்க. தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிரீனும் எல்லோவும் இருக்கு பாத்தீங்களா, இந்த பீஸ்ல அகலம் வந்து 2.5 இன்ச், நீளம் வந்து 11 சென்டிமீட்டர், அதாவது 10 சென்டிமீட்டர்ன்றது 4 இன்ச், அது கூட ஒரு கால் அளவு தையலுக்காக 11 சென்டிமீட்டர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி பீசஸ் முதல்ல கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பீஸும் ஜாயின் பண்ணி ரோப் எப்படி தச்சு வெளியே எடுக்கிறோமோ அது மாதிரி தச்சு வெளியே எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ண பீஸை நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பாப் ஃபிளிட் ஃப்ளவர் வைக்க போறோம். அதாவது எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம இப்படி வச்சு சென்டர்ல தைக்கும் பொழுது மேலே பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளீட்டும் அடியில் பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளீட்டும் வச்சுட்டு இது மாதிரி ஃப்ளவர் மடிச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எல்லாமே நமக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதனால் நம்ம இதுக்கு மேலே இப்படி வச்சு பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு 1 இன்ச்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு லைன் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த லைன் வைக்கும்போது அந்த லைனு கூட சென்டர்ல இது மாதிரி தொடர்ந்து நம்ம இப்படி வைக்க போறோம். இந்த பீஸ் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா பாக்ஸ் ஃபிளிட் ஃப்ளவர் எப்படி வச்சு தைக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த சாரீல இருந்த அந்த ஆரஞ்ச் அண்ட் கிரீன் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நார்மலா இது பாக்ஸ் ஃபிளிட் வந்து நம்ம அப்படியே கண்டினியூஸா தான் வச்சுட்டு வரும். டபுள் கலர்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் கலர் மாறி மாறி நம்ம இதை வச்சுருக்கோம். இது டபுள் கலர் மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் 2-3 கலர் சேர்ந்து கூட நம்ம சாரீயில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த கலர்லாம் நம்ம இதில் சேர்த்து நம்ம இதில் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது நான் அவுட்டர்ன்றதுனால 2.5 இன்ச் அகலம் எடுத்தேன். இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கூட, அதாவது 1.5 இன்ச் அகலம் எடுத்துக்கூட இன்னும் இந்த ஃப்ளவர் நீங்கள் இன்னும் சின்னதாகவும் பண்ணி நம்ம இதை டெக்கரேட் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.